நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் பண்டுவாஞ்சேரி ஊராட்சி சரபோஜிராஜபுரம் துளசியாப்பட்டினத்தில் அமைந்திருந்து வேண்டுகின்ற பக்தர்களுக்கு வேண்டுகின்ற வரங்களை எல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடிய அருள்மிகு வண்டுரை மாரியம்மன் திருக்கோயில் மகா சிவராத்திரி உற்சவ புஷ்ப பல்லக்கு மண்டகப்படி விழாவை முன்னிட்டு அருமையான இந்த இன்னிசை நகைச்சுவை பாட்டு மன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய உத்தரையர் சமுதாயத்தைச் சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் கோயில் பரம்பரை தர்மகர்த்தாக்களுக்கும் மற்றும் எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் விழா குழுவினர்களுக்கும் பேச்சாளர் பெருமக்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் அருமையாக ஒளி ஒளி அமைத்திருக்கக்கூடிய ரியாஸ் ஆடியோ நிறுவனத்தாருக்கும் எங்களை அழகாக ஒளிப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிற ஒளிப்பட நிறுவனத்தாருக்கும் நாங்கள் இங்கே வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த பேச்சாளர்களில் ஒருவரும் உங்கள் மனுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பவருமான அன்புக்குரிய தம்பி இங்கி பிரவீன் அவர்களுக்கும் என் சார்பாகவும் பட்டிமன்ற குழுவின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த இரவு நேர வணக்கங்களை பரிவன்போடு தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு சிவராத்திரி உற்சவம் ஒரு பக்கம் மேளதாளம் ஒரு பக்கம் வெடி இன்னொரு பக்கம் நாங்கள் பேச வேண்டும் இதற்கு இடையில் எங்களுடைய பேச்சையும் வைத்திருக்கக்கூடிய உங்களை மனதார வணங்குகின்றோம் அதுவும் சிவராத்திரி என்பது சிவனுக்கு உகந்த நாள் அதுவும் குறிப்பாக நான் பல ஊர்களுக்கு சென்றிருக்கின்றேன் முத்துமாரியம்மன் சந்திரமாரியம்மன் மலைமாரியம்மன் இப்படி இப்படி பல மாரியம்மன் கோயில்கள் இருக்கும் நம்முடைய வண்டுரை மாரியம்மன் என்கிற கோயில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அரிதாகத்தான் இருக்கும் அந்த வகையில் வண்டுரை மாரியம்மன் பொதுவாக மாரியம்மனுக்கு பல பெயர்கள் உண்டு நான் இப்படியே பேசுவேன் யாரும் அழைச்சல வேண்டாம் மாரியம்மனை பத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லிட்டு நான் பட்டிமன்றத்துக்குள்ள வர்றேன் மாரியம்மனுக்கு பல பெயர்கள் உண்டு வண்டுவாஞ்சேரி என்பது தஞ்சாவூர் கும்பகோணம் பகுதியில் ஒரு வண்டுவாஞ்சேரி இருக்கிறது அதே போல துளசியாப்பட்டினம் வண்டுவாஞ்சேரி எனக்கு தெரிந்து இரண்டு வண்டுவாஞ்சேரிகள் தான் இருக்கிறது வண்டுவாஞ்சேரி என்பது சரியான நம்முடைய முன்னோர்கள் வைத்த பெயர் வண்டு அலர் சேரிதான் வண்டுவாஞ்சேரி என்று இன்றைக்கு மாறி இருக்கிறது அலர்னா சத்தம் போடுறது ஊர்ல அலர்வாயன் சொல்லுவாங்க தெரியுமா மைக் செட் அலருது அப்படிம்பாங்க வண்டு அலர் சேரிதான் வண்டுவாஞ்சேரி என்று மருவி இன்றைக்கு நாம் அழைத்துக் கொண்டிருக்கிறோம் வண்டு அலர் சேரி என்றால் சோலைகள் நிறைந்த அந்த இடத்தில் வண்டுகள் சுற்றி ரீங்காரம் என்று வருவதால் தான் அதற்கு வண்டலர் சேரி வண்டுவாஞ்சேரி என்று பெயர் அந்த வகையில் அன்றைக்கு அரசன் குலோத்துங்கன் காலத்தில் அவனுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்த தளபதியாக இருந்த கருணாகர தொண்டைமானுடைய சொந்த ஊர் என்பது கும்பகோணம் பகுதியில் உள்ள வண்டுவாஞ்சேரி உங்கள் ஊரும் அப்படியான ஒரு வீரன் இருந்த ஊராகத்தான் இருக்கும் என்கிற வகையில் தான் நீங்களும் வண்டுவாஞ்சேரி என்று உங்களுடைய முன்னோர்கள் பெயர் வைத்திருப்பார்கள் வீரம் விளைந்த மண்ணாக இருக்கும் இன்னொன்று மாரியம்மனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் மழை கடவுள் என்று மாரியம்மனுக்கு ஒரு பெயர் பின் பொதுவாக ஆக்குதலுக்கு உண்டான பெயர் பெண்கள் அதனால் தான் அதிகபட்சம் மாரியம்மனுக்கான விழா என்பது ஆடியில் துவங்கும் அதிலும் மாரியம்மன் கோயில் என்பது நாம் யாரை மாரியம்மன் என்று வைத்திருக்கிறோம் என்று கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகள் பின்னோக்கி நாம் போனோம் என்று சொன்னால் மாரியம்மன் என்பது கண்ணகியினுடைய வடிவம்தான் மாரியம்மன் என்று நாம் மருவி வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம் கேரளத்தில் கண்ணகி பகவதியாகவும் தமிழ்நாட்டில் ஊருக்கு ஏற்றார் போல மாரியம்மனாகவும் காட்சி தருகிறாள் அதற்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பொதுவாக வெறி முடிச்சா பொதுவா நீங்க அப்புறம் முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா முத்து அதாவது நமக்கு அம்மா போடும் அம்மா போடுறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா முத்து போட்டிருக்குன்னு சொல்லுவாங்க இறங்கிடுச்சுன்னா மாணிக்கம் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க பெரியவங்களுக்கு தெரியும் அப்ப முத்து போடும் போது அம்மை போடும் போது முத்து இறங்கும் போது மாணிக்கம் அதே மாதிரிதான் கண்ணகி மதுரைக்கு சென்ற போது அவருடைய சிலம்பில் இருந்த
பரல் என்பது மாணிக்க பரல் பாண்டியன் பாண்டிமாதேவியினுடைய பரல் என்பது அது முத்து பரல் இந்த இரண்டும் சேர்த்து நீங்கள் பார்க்கிற பொழுது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய மாரியம்மாள் என்பவள் அவள் கண்ணகியின் வடிவம் ஆகவேதான் அவளை மழைக்கடவுளாக அதுவும் மாரியம்மனுக்குத்தான் பூச்சொரிதல் விழா தேவர்கள் கண்ணகியை பூமாறி பொழிந்தார்கள் அவள்தான் மாரியம்மனாக கொண்டாடப்படுகிறாள் அந்த வகையில் வண்டுரை மாரியம்மனை வணங்கி நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கி இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களையும் அன்போடு வருக வருகிறது வரவேற்று ஒரு கேமராமேன் சிரிக்கவும் இல்ல கைதட்டவும் இல்ல கைதட்ட வேண்டாம் சிரிக்கவும் இல்ல கேமரா சிக்கலாயிரும் நான் கூப்பிட்டு என்னையா அவங்கெல்லாம் மனுஷன் தானே இவ்வளவு காமெடி காலத்துக்கு எவ்வளவு பக்காவா சொல்றாங்க நீ ஏன் சிரிச்சாமையா அப்படின்னு அவன் ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க கியா அப்படின்னா கியா அப்பதான் நினைச்சு இந்திக்காரனுக்கு நாங்க மூணு மணி நேரம் பேசியிருக்கோம் ஆனா ஆளு இல்லாத இடத்துல பேசுறதை விட நீங்க எந்த அளவுக்கு முன்னாடி உட்கார்ந்து கேட்கறீங்களோ அந்த அளவுக்கு இந்த நிகழ்வு சிறப்பாக இருக்கும் என்பதை உங்களிடையே தெரிவித்துக் கொண்டு ஒரு நல்ல தலைப்பு அன்றும் இன்றும் என்றும் மக்கள் மனம் கவர்ந்த பாடல்கள் பழைய பாடல்களானது புதிய பாடல்களா என்ற தலைப்பு இதில் இளையராஜா வருகைக்கு முன்பு உள்ளவை பழைய பாடல்கள் என்றும் இளையராஜா வருகைக்கு பின்பு உள்ளவை பழைய பாடல்கள் என்கிற அந்த சரியான இடத்தை சரி செய்து கொண்டு பேச்சாளர்கள் பேசுவார்கள் என்கிறதை உத்தரவாதத்தை உங்களிடையே சொல்லிக் கொண்டு எழுத்தாப்புல உண்மையிலேயே சின்ன பிள்ளைங்களாம் உட்கார்ந்து இருக்காங்க இதுக்கு முன்னாடி உண்மை நல்ல இளம் குழந்தைகள் அதுவும் பள்ளி மாணவர்களா நல்ல ஒரு கோலாட்டம் நடத்துறாங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு வருஷமா சந்தோஷம் கிட்டத்தட்ட 11 மாசமா பெரிய சந்தோஷத்துல இருக்காங்க இந்த கொரோனா காலத்துல ரொம்ப சிரமப்பட்டதெல்லாம் யாருன்னா பொதுமக்கள் அதுல நீங்க பாத்தீங்கன்னா அதை இல்லாம தொழிலாளர்கள் அதுல கடை வச்சிருக்கவங்க இவ்வளவு பேர் சிரமப்பட்டாங்க சிரமமே இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருந்தது இவங்கலாம் ஏன் ஒரு 11 மாசமா பள்ளிக்கூடமே கிடையாது கரெக்டா முடிக்கிறதுல இருந்து என்ன அம்புட்டு வேலையும் பார்த்தாங்க அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாமா மாப்பிள்ள நான் 2வது வருஷம் தொடர்ச்சியா பாஸ் இது எழுதாம ஆமா ஆமா 10th பாஸ் பிளஸ் 1 பாஸ் ரெண்டு பேரும் சொல்ற டே பிளஸ் 2 பாஸ் பண்ணிடலாம்டா வருடா இவனுக்கு என்ன நம்பிக்கைன்னா இன்னொரு 2-3 வருஷம் நீடிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது இவங்களை மட்டும் எப்ப எப்படி இருப்பாங்க நம்பவே முடியாது அதுல இந்த மழை காலத்துல பாத்திருக்கியானே அவங்களுக்கு மட்டும் கரெக்டா தெரியும் மழை மத்த நாள் முழுக்க டிவி பார்க்கவே மாட்டாங்க மழை பெய்ய ஆரம்பிச்சுன்னா கரெக்டா டிவி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க எதுக்கு அன்னைக்கு அரசு விடுமுறை இருக்கா உள்ளூர் விடுமுறை இருக்கா இவன் பார்த்து பக்கத்துல உள்ளவர்கள் போட்டு சொல்லிடுவான் பங்காளி வந்துடாத இன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவு அப்படின்னு அவ்வளவு தெளிவா இருப்பாங்க அவங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க உண்மையிலே இவங்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு அதுல இன்னைக்கு சினிமா பாட்டு எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா ஆரம்ப காலத்துல பாட்டு அழகா இருக்கும் ஆடலுடன் பாடல் கேட்க கேட்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கும்
மன ஒரு மாதிரியா இருக்கு சார், இயற்கை பழங்கள் போட்டு காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் சார்,
நீங்க வேணா கைய கழுவி பாருங்க அப்படினா போடான்னு புடிச்சு வண்டில ஏத்திட்டு போனார் அவனே அது நம்மாலது என்னென்ன பாடு கொடுத்துவாங்கங்கறீங்க அதுல நீங்க கல்யாணம்னு வெச்சுக்கங்களே முன்னாடி எல்லாம் கல்யாணத்து வீட்டுக்கு போனா என்னென்ன கொடுப்பாங்க போன உடனே பன்னீர் தெளிப்பாங்க அடுத்து சந்தனம் கொடுப்பாங்க ஆமா அடுத்து குங்குமம் கொடுப்பாங்களா இப்ப கல்யாணத்துக்கு போய் பாருங்க போன உடனே சானிடைசர் கைய கழுவுங்க கழுவுனானே அடுத்து மாஸ்க் எங்க ஊரால ஒரு நாள் அன்னைக்கு ரெண்டு மாஸ்க் வாங்குனேன் ஒன்னு வாங்கி மூஞ்சில போட்டா ஒன்னு சைடுல பேண்ட் பாக்கெட்ல வச்சான் ஏன்டா அப்படின்னா கர்ச்சீப் எடுத்துட்டு வரல ஆத்திர அவசரத்துக்கு உதவும்னு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா அப்படி எல்லாம் ஓடுனுச்சு உண்மையிலேயே சினிமா எப்படி இருக்குன்னு பேசுறதுக்கு இன்னைக்கு நான்கு பேச்சாளர் பெருமக்கள் அதையும் தாண்டி உண்மையிலேயே மிக நான் மதிக்கக்கூடிய இரண்டு இசையமைப்பாளர்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க என்றென்றும் அன்றும் இன்றும் என்றும் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றிருப்பது பழைய பாடல்களா புதிய பாடலா என்கிற தலைப்பில் பழைய பாடல் தான் என்று வாதிடுவதற்காக ஒரு பழைய மனுஷன் ஒரு அனுபவம் மிக்க ஒரு மனிதர் வருகை தந்திருக்கிறார் நல்ல நகைச்சுவைக்கு சொந்தக்காரர் சன் தொலைக்காட்சி காமெடி ஜங்ஷன் நிகழ்ச்சியில் கலக்கிக் கொண்டிருக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் பேராவூர் நீலகண்டன் அவர்கள் கரெக்டா சேனல்ல பண்ற மாதிரியே மாரியம்மன் கோயில ஒரு ரங்கநாதர் இப்பதான் பாத்துட்டு இருக்கேன் எடுத்த உடனே ஒரு ரங்கநாதர் எத்தனை ரங்கநாதரோ தெரியல அவரோடு இணைந்து பேசுவதற்காக பாடுவதற்காக நல்ல தமிழுக்கு சொந்தக்காரர் இவரை போல நகைச்சுவையில் கலக்கிக் கொண்டிருக்கக்கூடிய கலக்கப்புவாதையார் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சீசன் எத்தனமா சீசன் ஏழில் கலக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரியார் இருக்கிறாரா இல்லையா என்கிற சந்தேகத்துக்கே நாங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நீலவேணி அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள் வருகிறார்கள் உண்மையிலேயே இன்னைக்கு அமைஞ்சிருக்க பேச்சாளர்கள் உங்களுக்கு உங்க மனசு போல சிறந்த பேச்சாளர் இன்றைக்கு அமைந்திருக்கிறார்கள் ஆமா கலைஞர் தொலைக்காட்சியில் கலக்கி கொண்டிருக்கூடிய அன்னலட்சுமி அவர்கள் அந்த அறிக்கை தலைமையேற்று வருகிறார் டே இதே மாதிரி எப்பவும் இருக்கணும்டா ஒரு சில பேர் அரை மணி நேரத்துல படுத்து எங்க பக்கம் கால் நிட்டு அம்பாடு தூங்கிடுவான் அவசர் போட்டிருக்கானா போடல அதை பத்தி என்னமா நீ ஆடி போனமோ இன்னும் அவருக்கு தெரியாது அவரோடு இணைந்து பேசுவதற்காக பாடுவதற்காக அவரோடு இணைந்து கலக்கிக் கொண்டிருக்கூடிய அன்புக்குரிய சகோதரியார் மணப்பாறை லலிதா அவர்கள் வருகிறார்கள் எங்களுக்கு இசை கொண்டுவதற்காக உண்மையிலேயே மிகச்சிறந்த இசைக்கலைஞர் பல பேர் கீபோர்டு ஒண்ணு வாசிப்பாங்க அம்மா ஆனா அப்படி இல்ல அதுக்கு என்ன காரணம்னா பட்டிமன்றத்துக்கு போதும் வந்துடுறது அப்படி இல்லாமல் நான் பட்டிமன்றத்தில் மதிக்கக்கூடிய நான்கு கலைஞர்கள் அந்த வகையில் மிகச்சிறந்த கலைஞர் அன்புக்குரிய சகோதரர் மாதவன் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள் அவரோடு இணைந்து அன்பு தம்பி முல்லைதாசன் அவர்கள் உண்மையிலே கலக்கிக் கொண்டிருக்கூடிய ஆமா ஆமா ஒரு சில பேரு நல்ல வாய் பேசுவாங்க இசைக்கலைஞர்கள் வாய பேசிட்டு வாசிக்கிறதுல போட்டு விட்டுருவாங்க ஆனா ரெண்டு பேரும் வாய் பேசாம வாசிக்கிறதுல ரொம்ப சிறப்பா இருக்காங்க ரியாஸ் உண்மையிலேயே அருமையான மைசூர் தம்பி கல்யாணம் ஆச்சு ஆகலையா இல்ல சார் கொஞ்சம் இருக்க தம்மாச்சு எப்பவுமே கிணத்துக்குள்ள விழுந்த ஆளுகாதான் அப்படி கொஞ்சம் கிணத்துக்கள் விழுகாதாது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு ஆமா அன்பு தம்பி இஞ்சி பிரிவினர்கள் உண்மையிலேயே ஒரு சிறந்த சாப்பாடு எப்படின்னு எப்படி கேட்டா அண்ணா நீங்க என்ன வேணாலும் சாப்பிட்டுங்க அப்படின்னாரு ஆமா பில்லு அப்படின்னு அது பாத்துக்கோங்க அப்படின்னு இருக்காரு கடகாரரா அவரா யாருன்னு தெரியல இப்ப நேர தலைப்புக்குள்ள உள்ள வர்ற ஒரு நல்ல தலைப்பு அதுல நீ பொதுவா தம்பி எழுந்துச்சு ஒரு கும்பிடு கும்பிடுவே சொல்றேன் யார் இவர் இருக்கா அதுக்கு நீ பாவாடை கட்டிட்டு வந்திருக்கலாம் சரி அதுல நான் பொதுவா ஆமா இந்த நிகழ்ச்சி நீங்க லைவ்ல பேஸ்புக் லைவ்ல போய்கிட்டு இருக்கு பாக்குறவங்க பாக்கலாம் அதே மாதிரி யூடியூப்லயும் லைவ்ல போய்கிட்டு இருக்கு ஆமா அன்புடன் மல்டிமீடியா இந்த நிகழ்ச்சியை ஒளிப்படப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்
அதுலயே பொதுவா நான் எப்பவுமே காதல்ல இருந்து ஆரம்பிப்பேன். அதுலயே ஒருத்தர் கல்யாணம் ஆயிருச்சா ஆகலையான்னு அவன் செல்போன் பேசுறத வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். இதை ஏன் கேக்குறீங்க? அவன் செல்போனை வச்சே கண்டுபிடிச்சுக்கலாம் ஈஸியா. இதே மாதிரி பெரிய செல்போன் வச்சிருந்தா அப்படின்னா கல்யாணம் ஆகல கடலை போட்டுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இந்த மாதிரி பட்டன் போன் வச்சிருந்தா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரெண்டு போன் வச்சிருந்தா விளங்காம ரோடு ரோடா சுத்திக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இந்த போட்டு இந்த போன் பத்தியா தேங்கு ரப்பர் ஆமா ரப்பர் பேண்ட் போட்டிருந்தா வயசாகி போச்சு பேரை பேத்தி எடுத்துட்டான்னு அர்த்தம். இன்னும் இந்த டிஸ்பிளே வச்சே கண்டுபிடிச்சுக்கலாம். டிஸ்பிளே ஒன்னும் உடையாம இருந்துச்சுன்னா புருஷ முன்னாடி சண்டை ரொம்ப கம்மின்னு அர்த்தம். நாலு கோடு போட்டு இருந்துச்சுன்னா நாலு நாளா சண்டைன்னு அர்த்தம். ஒரு சில டிஸ்பிளே எதுவுமே தெரியாது ஒரே கிராஸ் கிராஸா கைரேகை கணக்குல இருந்தா பாருங்க ஒன்பது கோடு போட்டிருக்கா ஒன்பது நாளா சண்டைன்னு அர்த்தம். டிஸ்பிளே வச்சே கண்டுபிடிச்சுக்கலாம், பேசுறத வச்சே கண்டுபிடிச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியா. செல்போன் எடுத்து அப்படி காதல் வச்சுக்கிட்டு சொல்லு அவங்க சொல்லிப்பாங்க இவரு அப்படின்னு ஒண்ணும் தெரியாம தெரியாத மாதிரி நம்ம ஐம்பது பேர்னால நமக்கு தெரியாம ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாரு வச்சுக்கலாம். கல்யாணம் ஆகல கடலை போட்டுக்கிட்டு இருக்கேன் அர்த்தம். இதே செல்போன் எடுத்த உடனே இந்த மாதிரி செல்போன் எடுத்த உடனே ரெண்டு நிமிஷம் பேசாம காதலே வச்சுக்கிட்டு இருந்தான்னா கல்யாணம் ஆயிடுச்சு.